जीवन मुक्ति प्रदं देवं क्षमा पूर्णं जगद्गुरुं वंदे परमहं साख्यं नित्यानंदाय स्वागतं आनंदानुभवास्वादं सर्वरोग निवारकं वंदे पाप विनाशकं नित्यानंदाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोक प्रदीपकं वंदे शांतमयं बंधं பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்தி தாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞான இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு புது யுகம் படைப்போம், புதிய உலகத்தை செய்வோம். அப்பரும் சுந்தரரும் அவ்வையும் ஆண்டாளும் வாழ்ந்த என் தமிழ்நாடு. ஆலயங்களை சார்ந்தே வாழ்ந்த நம் வாழ்க்கை முறை உலகத்திலேயே யூதர்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவு ஸ்தோத்திரங்கள் சாக்ரட் சென்டிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரங்கள் உடைய மொழி தமிழ். யூதர்களுக்கு அடுத்தது உலகத்திலேயே சம்ஸ்கிருதம் கூட 3வது தான். முதலில் யூதர்கள், அடுத்தது தமிழ்தான். உலகத்திலேயே இவ்வளவு பல்வேறு விதமான பெருமைகளோடு ஆழமான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஏன் இவ்வளவு துக்கம்? உலகத்திலேயே அதிக அளவு இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலம் தமிழ்நாடு. புரிந்து கொள்ளுங்க, இந்தியாவிலேயே அல்ல, உலகத்திலேயே. உலகத்திலேயே அதிக அளவு இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக அளவு மதுவை குடிக்கும் மனிதர்களும் இருப்பது தமிழ்நாடு. லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் லிக்கர், ஆல்கஹாலை அதிக அளவு கன்சியூம் பண்ற ஸ்டேட் தமிழ்நாடு. நான் சொல்றது எல்லாமே தெளிவான புள்ளி விவரங்கள். இந்தியாவிலேயே அதிக அளவு இளைஞர்கள் மன அழுத்தம், மன உளைச்சல் சார்ந்த வியாதிகளினால் கஷ்டப்படுவதும்
அது சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் தமிழ்நாடுதான். மிகவும் கொடுமையான புள்ளி விவரங்கள். இதுக்கு காரணம் என்னன்னு நான் ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். இந்தியாவிலேயே அதிக அளவு HIV இருக்கிற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம், மாநிலம் தமிழ்நாடு. இப்பேற்பட்ட துக்கங்கள் ஏன் வந்தது? ஆழ்ந்து யோசித்த பொழுது, பல்வேறு ஆராய்ச்சிகளையும் செய்த பொழுது நான் கண்டுபிடித்த சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் விஷயம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் சொல்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான புள்ளி விவரம் என்ன? என் தமிழ் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கும் பொழுது, நம் தமிழ் மக்கள் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையே கெடுத்துக்கொண்டு வீணாகும் பொழுது, நம் தமிழ் பெண்கள் மன உளைச்சலால், துக்கத்தால் பல்வேறு மனவியாதிகளுக்கு ஆளாவதை பார்க்கும் பொழுது, இந்த பாவிகளின் பாதகம் நாட்டை கொள்ளையடிக்கின்ற ஒரு வேலையை மட்டும் செய்து தொலைத்திருந்தால் கூட, நாம் வயிற்றில் துணியை கட்டி கொண்டாவது ஏழ்மையில் உயிரோடாவது வாழ்ந்திருப்போம். நாத்திகம்ங்கிறதே உணர்வு வறுமையில் ஏற்படுகிற ஒரு கள்ளி செடி, வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில எதையும் யோசிக்க முடியல அப்படிங்கிற டிப்ரெஷன்ல செவத்துல போய் முட்டிக்கிற மன அமைப்பு தான் நாத்திகம். தன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையிலாம் ஏற்படுற சங்கடங்களுக்கு நமக்கு நாமே தேறுதல் சொல்லிக்கொள்ளவும், ஆறுதல் சொல்லிக்கொள்ளவும், எழுந்து நிற்கவும் நம்மை தூண்டுகின்ற ஆன்மீக கருத்துக்கள், ஞான கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நமக்கு அது என்ன ஆகும்? நம்மை நாமே மீண்டும் எழுப்பி நிறுத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை தான் ஆன்மீகங்கையா. ஒரு விஷயம் என்னன்னா, யாரையாவது நீங்க அடிமையா வச்சிருந்த ஆளணும் அப்படின்னா, அவன் தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் உயர்த்தி கொள்ளுகின்ற ஒரு தெளிவு அவனுக்கு இருக்கக்கூடாது. இருந்தா நீங்க அடிமையா அவனை வச்சிருக்க முடியாது. நமக்கு தேவை என்ன? ஓட்டு போடும் இயந்திரங்களாக, அடிமைகளாக நமக்கு இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய சில கோடி மக்கள். பகுத்தறிவு என்கின்ற பெயராலே நாட்டு மக்களின் உணர்வை எல்லாம் வறுமையாக்கி, கள்ள உணர்வு, ஹிப்போக்ரசின்னு சொல்லுவோம், தங்களுக்கே நம்பிக்கை இல்லாத, தெளிவில்லாத ஒரு கருத்தை மக்கள் மீது, மற்றவர்கள் மீது திணித்தல். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருப்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்ப தரும் முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. கடவுள் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையை நாமே மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஒரு துக்கம் வந்தது, டிப்ரெஷன் தான், என்ன பண்றோம்? கடவுள் பாருங்க, சரி எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி இருக்கு, என்ன பண்றது? வாழ்க்கை இப்படித்தான், நம்மை நாமே எழுப்பி நிறுத்திக் கொள்கின்றோம். கடவுள் கான்செப்ட், கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட்
நம்மை நாமே நாம் எழுப்பி நிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கைத்தடி, நமக்கு ஒரு ஊன்றுகோல். ஊன்றுகோலை மனிதனிடமிருந்து பறித்து விட்டால் அவன் கீழேயே விழுந்து கிடப்பான். என்ன வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தால் உங்களிடமிருந்து உங்கள் ஊன்றுகோல்கள் பறிக்கப்பட்டன. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பழனியில பண்ணியிருந்தேன். எல்லாரும் கேட்டாங்க, சாமி இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா நீங்க என்ன பார்க்கறீங்க, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மிக தெளிவாக சொல்கிறேன், இந்தியாவினுடைய எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஊழல் இல்லை. ஊழல் இல்லாத நாடு எதுவுமே இல்லை, கவலைப்படாதீங்க. நான் ஊழலை சப்போர்ட் பண்ணல, ஊழலை நான் ஏற்றுக்கொள்ளல, ஆனா அது பெரிய பிரச்சனை இல்லை. ஊழல் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. ஊழலோ இல்ல எச்ஐவியோ இல்ல வேலையின்மையோ இல்ல கல்வியின்மையோ இல்ல வறுமையோ, இது எதுவுமே நம்முடைய எதிர்கால இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கல்ச்சுரல் இம்ப்ளோஷன், கலாச்சார சீரழிவினாலே உள்ளுக்குள்ளேயே சிதைந்து கொண்டிருக்கின்ற நம் சமூக அமைப்பு, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. நாம அத யாருமே யோசிக்காமலே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை நாம யாருமே யோசிக்காமலே இருக்கிறோம். நாம் யாருமே இதை கண்டுகொள்ளாமலே இருக்கிறோம். இன்டர்னல் இம்ப்ளோஷன், எக்ஸ்ப்ளோஷன், ஒரு வெடி வச்சு தகர்த்தா அது எக்ஸ்ப்ளோஷன். இம்ப்ளோஷன், அந்த கட்டிடம் உள்ளேயே இட்டு போய் உள்ளுக்குள்ளேயே இடிந்து விழுந்தால் அது இம்ப்ளோஷன். கல்ச்சுரல் இன்டர்னல் இம்ப்ளோஷன், கலாச்சார ரீதியாக சீரழிந்து கொண்டு நம்முடைய ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், அதாவது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை சீரழிந்து தனி குடும்பமா மாறி, இப்ப தனி குடும்பம் இல்லாம தனித்தனியா வாழறது. ரெண்டே பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்கயா. ஒரு திருமண பந்தத்தினுடைய ஆயுள் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் தான். அது எஜுகேட்டட் சொசைட்டியா இருந்தா 2 ஆண்டுகள் தான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சமூகத்தை பேஸ் பண்ற தைரியம் இருக்கிறவங்க பிரிஞ்சிடறாங்க. அந்த அளவுக்கு தைரியம் இல்லாதவங்க சமூகத்துக்காக ஒரே வீட்டு கூட தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உறவுகளின் பலம் நைந்து விட்டது. கல்ச்சுரல் இன்க்ளூஷன், கலாச்சார சீரழிவு, ஃபேமிலிஸுக்கு நடுவில் இருக்கிற பாண்டேஜ், உறவுகளுக்கு நடுவில் இருக்கிற ஆழம் குறைஞ்சிட்டே போச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன் நம்மை அறியாம அதிகம் ஆகிட்டே போகும். டிப்ரெஷன் அதிகமாச்சுனாலே நேரடியா அடிக்ஷனும் சூசைடு தானே வழி. அடிக்ஷன் போதைக்கு அடிமையாகவும் தற்கொலையும் தானே வழி. இது எல்லாத்துக்குமே காரணம் நாத்திக நாராசன். இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் கூட அழைப்பு விடுக்கின்றேன். கிறிஸ்தவ நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்று சேருங்கள். நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நாத்திகத்தை நாட்டை விட்டே விரட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாத்திகம் ஒரு வாழ்க்கை முறை அல்ல,
டிப்ரெஷன்ல ஏதாவது ஒரு சில நேரத்துல பெணாத்துற புலம்புற சில வார்த்தைகள் நல்லா புரிஞ்சுக்கியா, உங்க டீனேஜ் பையனுக்கு சினிமாவுக்கு போக நீங்க காசு கொடுக்கலன்னா அவன் உங்களை திட்டுற மாதிரி, வாழ்க்கையில சிலதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியலன்னா கடவுளை திட்டுறது, அவர் இல்லவே இல்லைங்கிறது. கடவுளும் உங்களுக்கு தினந்தோறும் கத்திரிக்காய் வேண்டியது கொடுக்கறதுக்காக இல்ல, அந்த கத்திரிக்காயை நீங்களே உருவாக்கிக்கிற இன்டெலிஜென்ஸ் தான் அவர் கொடுக்க முடியும். உழைத்து வாழ்வை உயர்த்தி கொள்ள முடியாத மூடர்கள் பகுத்தறிவு என்கின்ற பெயராலே கலாச்சார சீரழிவை செய்திருக்கின்றார்கள். மக்களே விழித்துக் கொள்ளுங்கள், நாம் நம்மையே காத்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சமூக பொறுப்புடைய மீடியாக்கள் அனைவரிடமும் நான் ஒரு ஆழ்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். கல்ச்சுரல் இம்ப்ளோஷன் இந்தியா எதிர்நோக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. உடனடி தேவை, நம்முடைய உடனடி தேவை என்னன்னா உறவுகளின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துதல். ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான செய்தி, தயவு செஞ்சு உங்கள் உறவுகள் மேல தொடர்ந்து அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற இந்த டிவி சீரியல்களை பார்ப்பதை நிறுத்துங்கள். இந்த சீரியலை பார்த்தா என்ன, மாமியாரே சதி பண்ணி மருமகளை சாகடிக்கிறது, அண்ணி சதி பண்ணி அண்ணனை கொல்றது, மருமக சதி பண்ணி மாமியார் பணத்தை திருடுறது, இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்க மாமியாரை பார்க்கும்போதும்? ஒருவேளை இதுவும் பின்னாடி இப்படித்தான் ஏதாவது பிளான் பண்ணுதா? ஒருவேளை உங்கள் கணவரை பார்க்கும்போது என்ன தோணும், தினம் லேட்டாவே வராரு, சட்டையில வேற ஸ்பெஷலான சென்ட் ஸ்மெல்லு தெரியுது, என்ன பண்றாருன்னு புரியலையே. உறவுகளுக்கு இடையிலே இருக்கின்ற இணைப்பு மிகவும் வேகமாக குறைந்து கொண்டே வருகின்றது. அருணகிரிநாதர் சொல்றாரு, அவதார நிந்தை பட்டு உழலாதே, அவதாரங்களை நிந்திப்பதனால் ஏற்படும் துக்கம் விழித்துக் கொள்ளுங்கள். நாத்திகத்தினால் நம் வாழ்க்கை நாசமானது போதும், வாழ்க்கையை வாழ்வோம் வாருங்கள். சித்தர்கள் கொடுத்த, ஞானிகள் கொடுத்த முழுமையான வாழ்க்கை முறை நம்முடைய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய வாழ்க்கையை முழுமையாக வாழக்கூடிய நுட்பம், இவைகளைத்தான் ஆன்மீகம்னு சொல்றாங்க. ஆன்மீகம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது. குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்யும் பொழுது நம்முடைய மூளையின் எல்லா பாகங்களும் முழுமையாக மலர துவங்குகிறது. மலர்ந்த தெளிவான வாழ்க்கை முறைதான் ஆன்மீக வாழ்க்கை. நம்மை மீறி ஒரு சக்தி உண்டு, அது நம் வாழ்க்கையை வளமாக்கும். நம் வாழ்க்கையை வளமாக்குவதன் மூலமாக உலகம் முழுமைக்கும் நம்மால் நன்றியும் நன்மையும் செய்ய இயலும். இந்த சில சத்தியங்கள் தான் ஆன்மீகம் மதம் என்கின்ற பெயராலே உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் வேறு வேறு விதங்களில் சொல்லப்படுகின்றது. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு யோக சாஸ்திரங்கள்ல இருக்கிற மிக ஆழமான சில ரகசியங்களான குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்தல் மூலமாக, நமக்குள்ள இருக்கிற அந்த குண்டலினி சக்தியை தீட்சையின் மூலமாக உயிர்ப்பிப்பது, அது மூலமாக அந்த சக்தியை 1300% அதிகமாக்கி நிரூபித்திருக்கின்றோம் அறிவியல் பூர்வமாக. ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்து நம்முடைய ஆசிரமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ப்ரோக்ராமில் 18 நாட்கள் தினந்தோறும் அவர்கள் தீட்சை எடுத்துக் கொள்ளுங்க. தீட்சைன்னா இந்த சமாதி சக்தியை, ஞான சக்தியை, தியான சக்தியை ஒருவருக்குள் பார்ப்பதன் மூலமாகவோ அல்லது தொடுவதன் மூலமாகவோ பாய்ச்சுதல், நயன தீட்சை ஸ்பர்ச தீட்சைன்னு சொல்லுவோம், ஆழ்ந்து பார்ப்பதன் மூலமாகவோ தொடுவதன் மூலமாகவோ சக்தியை பாய்ச்சுதல். தீட்சையின் மூலமாக 18 நாட்களுக்குள் ஒருவரின் மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜி 1300% அதிகமாவதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். இதன் மூலமாக பிளட் பிரஷர்ல இருந்து கேன்சர் வரை பல்வேறு வியாதிகள் தானாகவே நலனமடைவதையும் சரியாகுவதையும் நலமடைவதையும் விஞ்ஞானிகள் தெளிவாக நிரூபித்திருக்கிறார்கள்.
இது ஒரு ஆராய்ச்சி. இன்னொன்னு டெலிபோர்டேஷன் சொல்லுவோம், மெட்டீரியலைசேஷன். ஒரு பொருளை சக்தியாக மாற்றி விரும்புகிற தூரத்திற்கு கொண்டு சென்று மீண்டும் அந்த சக்தியை பொருளாக மாற்றுவது. அமெரிக்க ராணுவம் இது ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. போட்டான்ஸ், சில அணுப்பொருட்களை ஒரு 30 யார்டுனா 90 அடின்னு சொல்லலாம். அந்த 90 அடி தூரத்திற்கு கொண்டு செல்வதற்கே 4,700 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது டெலிபோர்ட் பண்றதுக்கு, மாடர்ன் டேல. ஆனா 8,000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மூதாதையர் புலிப்பாணியும் போகரும் நினைத்த மாத்திரத்தில் பொருட்களை மட்டுமல்ல உடலையும் கூட நினைத்த இடத்தில் மறைய வைக்கவும் தோன்ற வைக்கவும் உருவாகும் செய்யும் கலையை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை ஆழ்ந்து அனுபவபூர்வமாக உணர்ந்ததன் மூலமாக இந்த டெலிபோர்ட்டிங் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்திலிருந்து பொருளை மறைய வைத்து மற்றொரு இடத்திற்கு அதை அதை உயிர்ப்பிப்பது, தோன்ற வைப்பதை மிகவும் வெற்றிகரமாக அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கின்றோம். ஏறத்தாழ ஒரு 10 கிராம் அளவுள்ள விபூதி, குங்குமம் மற்றும் அக்ஷதை போன்றவைகளை 2,300 கிலோமீட்டர் தூரத்திற்கு டெலிபோர்ட் செய்து அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கின்றோம். பைலட் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகள் வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம் மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111, 7200003333. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை நல்ல வாழ்க்கை முறை என சொல்கிறீர்கள். இதை சற்று ஆழமாய் பார்த்தால் பயமாயிருக்கின்றது. அது நம் சுதந்திரத்தை பறித்து விடுமேன்னு கேட்குறீங்க. அப்போ தான் சுதந்திரமே ஆக்சுவலாக கிடைக்கும். இப்போ நீங்கள் அதாவது ரெண்டு விஷயந்தாங்க உலகத்தில் இருக்குது, பயத்தையும் கொடுத்து சுதந்திரத்தையும் கொடுக்கறது. அது பார்த்திங்கன்னா சுதந்திரம் கொடுக்கறதில்ல, கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறது. அதில் என்ன ஆகும், சுதந்திரம் இருக்கும் ஆனால் பயம் இருக்கும், அதனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. பயத்தோட லிமிட்டை குறைச்சி சுதந்திரத்தை கூட்டுறது மட்டும்தான் சுதந்திரம் கொடுக்கறது. அது சாமி சொல்ற இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையான ஆனந்த சமாஜத்தில் மட்டும்தான் நடக்கும். ஆனந்த சமாஜத்தில் மட்டும்தான் அது நடக்கும். யார் யாருக்கெல்லாமோ கட்டுப்பட்டு வாழ்ந்தாக வேண்டி இருக்கும் அல்லவான்னு கேட்குறீங்க. இதை எப்படி நல்ல வாழ்க்கை முறைன்னு சொல்ல முடியும், கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புலன்களுக்கு சுதந்திரம்னு ஒன்று இருக்கு, புலன்களிடம் இருந்து சுதந்திரம்னு இன்னொன்று இருக்கு. புலன்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா எவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாலும் அது நிம்மதி அடைய முடியாது. புலன்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது அந்த ராஜாங்க அவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட சுதந்திரம். யார் கூட வேணா வாழறது, என்ன வேணா திங்கிறது, என்ன வேணா பண்றது. ஆனா அவங்களால கூட எல்லையை எட்டி பார்க்க முடியல. அவங்களால என்ன பண்ண, நிலத்தை மட்டும் தான் கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஒரு ராஜா இருந்தானா, ஆஹா 7 லோகத்தையும் நாம ஜெயிச்சிட்டோம், ஆனா இன்னும் நமக்கு நிம்மதி இல்லையே அப்படின்னு யோசிச்சானா. காரணம் என்னன்னா, கடல் அவன் சொல்றதை கேட்கலையும், அதனால்தானா. புலன்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா அது முடியவே முடியாது, சாத்தியம் இருக்கா? ஏன்னா ஒன்றும் இல்லை. ஒரு அழகான ஒரு முதுமொழி, இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது உலகத்தில். ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஐட்டம் கூட இல்லை. மொத்த உலகத்துலேயும் நம்ம எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கான எல்லாமும் இருக்கு. ஆனா
இந்த மொத்த உலகத்தையும் ஒரே ஒருத்தனுடைய ஆசைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாது. புலன்களுக்கு சுதந்திரம்னா என்ன ஆகும்? ஒரு மனுஷன் கூட அதை அடைய முடியாது. புலன்களில் இருந்து சுதந்திரம் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாரும் அடைய முடியும். புலன்களில் இருந்து சுதந்திரம் ஆனந்த சமாஜம். புலன்களுக்கு சுதந்திரம் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை முறை நடக்கவே நடக்காது. இது எண்டே கிடையாது. இதுக்கு எண்டே கிடையாது, தீர்வே கிடையாது. அதனால இது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்டெலிஜென்ஸை ஜாஸ்தியாக்கி சுதந்திரத்தோட டெப்த்தை ஆழமாக்கி பயத்தோட ஆழத்தை குறைக்கிறது, இந்த மாதிரியான வாழ்க்கை முறை தான் சக்சஸ்ஃபுல் ஆகும். அதைத்தான் இந்த ஆனந்த சமாஜத்தின் மூலமாக நாம் செய்திருக்கின்றோம். இது என்னதான் நாங்கள் வார்த்தையில் சொன்னாலும் பலி உங்களால் நம்ப முடியாது. நாங்கள் வாழற வாழ்க்கை முறையை வந்து ஒரு 10 நாள் வாழ்ந்து பாருங்க, அப்போ மட்டும்தான் அந்த நெருப்பு உங்களுக்குள்ளேயும் பிடிக்கும். வாயால் விளக்கேற்ற முடியாது. ஏற்கனவே எரியற விளக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா தானாக பிடிச்சிக்கணும். அது தானாக பிடிக்க வைக்க தான் முடியுமே தவிர வார்த்தைகளாலே விளக்கேற்ற முடியாது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.